இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ்நாடு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூல மாநாடு படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் அவர் இயக்கி இருக்கிற நான் கடவுள் இல்லை படத்தை பத்தியும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வைரலான அஸ்வினோட மேடை பேச்சை பத்தின தன்னோட கருத்தையும் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணாம இன்டர்வியூ ஃபுல்லா பாருங்க. படமுடைய வெற்றி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல நான் வந்து நடிகர்களையும் முதல்ல சொல்ல மாட்டேன். வந்தான் சுட்டான் போனான் அப்படின்ற அந்த வசனம் அது உங்களோட படத்திலேயே ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் அதை எடுத்து போடுறாங்க. சூர்யாவுடைய அறிமுகத்துக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஹீரோவுக்கு ரொம்ப சாதாரணமாக என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார்ல அது அதை கூட சிறப்பு. சாதாரண சீனை கூட அந்த மியூசிக் எலிவேட் பண்ணிட்டு இருந்து அந்த இதுன்னு நினைக்கிறேன். அப்படியாவட்டும் ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. மாநகர காவல் படத்தோட இயக்குனர் இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாலு படத்துக்கு மேல யாராவது பண்றாங்க. ரஜினி சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணி ஹிட் பண்றது எனக்கு என்ன பெரிய பெருமை. ஏன்னா நீ படைப்பாளிப்பா. நான் சொன்னே கடவுளுக்கு இணையானவன் நீ. ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு நேரம் ஆபீஸ் போய் காலில் விழுந்துட்டேன். அந்த ஏஜ் வயசுன்றது வந்து உண்மை இல்லை. நான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சந்திரசேகர் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு போட மாட்டீங்க. விஜயுடைய அப்பா அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காரா இப்போ யாரா? ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில நான் தூங்கிட்டேன். மனப்பக்குவம் பக்குவம் இல்லாத ஒரு இதைத்தான் அதை காட்டுது. சில வெற்றிகள் வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும். ஒரு தடவை தொலைச்சிட்டோம்னா எங்க தோச்சனே தெரியாது. தமிழ்நாடு நவ் நேர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் வந்து 70 வயசுக்கு மேலேயும் வந்து இப்போ 71வது படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லை, இப்போ டாப்பிக்கலாக போயிட்டு இருக்க மாநாடு விஷயமும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த பாதி நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். ஸோ மாநாடு ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் வந்து நிறைய பேருக்கு அந்த படம் கொடுத்துருக்கு. அந்த படத்தில் ஒரு பார்ட், அது முக்கியமான பார்ட்டாக நீங்கள் அந்த படத்தில் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறது. இப்போ நான் பெரும்பாலும் வெளியில் படம் நடித்தா யங்ஸ்டர்ஸோடு தான் பண்ணுறேன். இப்போ கொடியில் துரை செந்தில்குமார், ஆமாம், தனுஷ் இவங்களோட தான் பண்ணேன். இதில் அதே மாதிரி யங்கர் ஜென்ரேஷனோட பண்ணும்போது அது ஒரு புது நமக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி. ஏன்னா அவங்க எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக படத்தில் நிறைய தடவை அதே சீன் வந்துக்கிட்டே இருக்கும், சுர்ரா சீன். ஸோ எத்தனை தடவை அந்த சீன் எடுத்தாங்க சார், ஞாபகம் இருக்கா? ஒரு 6 தரம் 7 தரம் எடுத்தாங்க. வேறு வேறு ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. நான் பண்ணது வந்து ஒன்லி 3 டேஸ். அதுவும் வந்து ஒரு 8 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும். ஏன்னா என்னுடைய நான் சொல்லிட்டேன் முதல்ல அவ்வளோதான் என்னால் முடியும், அதுக்கு மேலே நான் ஒரு நாள் முடிச்சேன்னா 3 நாள் கஷ்டப்படுவேன். அதனால் நான் முதலே சொல்லிட்டேன். அதனால் அந்த 3 நாள் 8லேருந்து 12 ஒரே 1 நாள் 2 மணி வரைக்கும் போச்சு. அந்த 3 நாள் தான் நடித்தேன். அதை நீங்கள் சொல்கிற மாதிரி முழு படம் என்னமோ நான் நடித்த மாதிரி டைரக்டருடைய கைங்கரியும் டைரக்டருடைய பிரெயின் அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஒரு படமுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல நான் வந்து வந்து நடிகர்கள்லையும் முதல்ல சொல்ல மாட்டேன். நான் என்ன ஒரு எங்கள் ஜாதி இயக்குனர் கையில் தான் ஒரு படத்தினுடைய வெற்றி அவர் கையில் தான் இருக்குது. அவருடைய ஸ்க்ரீன் பிளே இப்போ நானே வந்து தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துக்கணுன்னு என்னுடைய அசிஸ்டன்ஸோட ஒரு படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் எனக்கு முன்னாடி வரிசையில் ஒரு இவ்வளவுக்கும் உங்கள் ஏஜ் குரூப் தான் அவங்க. என்னடா செத்துக்கிட்டே இருக்கிறான், எந்திரிச்சு எந்திரிச்சு வர்றான், அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு சீன் வரும். அப்போ நீ செத்து செத்து திரும்பி வர்றியா, அப்போ உனக்கு நடக்கிறதே திரும்பி திரும்பி நடக்குதா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே வந்துட்டாங்க. அது இங்கே ஒரு இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல மாட்டாங்க, நம்மளே புரிஞ்சுக்கிறோம். இது பாம்பர மக்களுக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த ஒரு சீனை வச்சாங்கல்ல, அது ஒரு விளக்கம், சரியான விளக்கம், சரியான விளக்கம் சொன்னாங்க. அதுலேயும் இன்டர்வல் சீனில் அவர் அப்போ எனக்கும் திருப்பி திருப்பி வருதா அப்படின்னு அவரும் திரும்பி வரேன்ற அப்படி அழகாக டைலாக்ல வந்து
புரிய வச்சுட்டார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, இன்னைக்கு வருவா போயிட்டான். எனக்கு நெருக்கமானவர்கள், என்னை நேசிப்பவர்கள் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நான் ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது. என் படத்தில் இருந்தது தான் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. சிம்புவோட க்ரோத் வந்து இப்போ பசங்களாம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சிம்பு அப்படின்றது எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலாக நீங்கள் சிம்பு சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருப்போம், நீங்களும் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தீங்கன்றப்போ சிம்புவோட வளர்ச்சியை வந்து நீங்கள் பர்சனலாக எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யாவுடைய அறிமுகத்துக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரொடக்ஷன் சீனுக்கு பயங்கர பில்டப், ஒரு ஹீரோவுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஹீரோவுக்கு ரொம்ப சாதாரணமாக என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுவே புதுசு. அவர் அதை உள்வாங்கிட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார்ல, அது அதை விட சிறப்பு. ஒரு சாமானியனுடைய அறிமுகம் அப்படி தான் இருக்கும். அந்த கிரெடிட் எல்லாம் வந்து டைரக்டர் தான் போகும். பட் அவரை எடுத்ததை எடிட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்தார்ல எடிட்டர், அதில் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் கூட இந்த படம் அவ்வளோதான், கந்தலாக இருக்கும். அது அது அந்த அவர் டியூட்டியை மிக சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அடுத்தது நீங்கள் சொல்லணுன்னா மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லையா, செம்ம. நமக்கு அந்த ஒரு சாதாரண சீனை கூட அந்த மியூசிக் எலிவேட் பண்ணும். அது அவன் இளையராஜாட்ட இசைஞானிட்ட இருந்து வந்த இதுன்னு நினைக்கிறேன். உங்களோட படங்களோட அந்த பட்டியலை பார்த்தோம் அப்படின்னாலே வந்து விஜயகாந்த் சாரோட வந்து கிட்டத்தட்ட 17-18 படங்களுக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ அவருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார், அவர் கூட இருந்த அந்த ஜேர்னியை பற்றி. அவர் அவர் ஒரு நடிகர் அப்படின்றத விட அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல மனிதர் அவர். அடுத்தது இந்த குரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. குருக்குலான அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அவர் எத்தனை படங்கள் எங்கே போய் நடித்தாலும் நான் ஒரு டேட் சொல்லிட்டேன்னா ஒடியந்துருவார் குருநாதர் அப்படின்னு. எங்கள் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டு பேரை தான் அவர் சொல்லுவார், என்னையும் ஆர் சுந்தரராஜனை. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள. அடுத்தது அந்த ஆரம்ப காலங்களில் 80s வந்து இந்த சட்டம் போராட்டத்தில் அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிது, எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிது. அந்த நன்றியில் என்ன பண்ணுவார்னா, எப்போ நான் டேட்டுக்கு போனாலும் அவர் டேட் சொல்ல மாட்டார், சார் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க சார். அவர் பீக் பீரியடில் கூட அந்த 90s வந்து ராஜநடை பண்ணுறேன். இந்த ஒரு நன்றி, இந்த உணர்வுலாம் வந்து எல்லாருக்கும் வராது. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது சொல்கிறது. ஓகே. மாநகர காவல் படத்தோட இயக்குனர் எம் தியாகராஜன் வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில் வந்து உயிரிழந்திருக்கார். இங்கே அவர் ஏவிஎம்மோட வாசல்லையே அப்படின்ற மாதிரி செய்திகள் நேற்று வந்தது. ஸோ அதை ஒரு இயக்குனராக நீங்கள் அவரோட அந்த நிலைமையை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அது இயக்குனர் சங்கம் அதுக்கான இல்லை இல்லை இயக்குனர் சங்கம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இரங்கல் தெரிவிக்கலாம், எல்லாருக்கும் தெரிவிக்கலாம், போய் நாங்கள் மாலை போடலாம், அவ்வளோதானே தவிர ஒரு பெரிய படங்கள் பண்ணவர், வெற்றி படங்கள் கொடுத்தவர், அவருக்கு இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குது. படங்களே இல்லாமல் கிளிஞ்சர் சட்டையை போட்டுக்கிட்டு டி நகர் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார்னு சொல்கிறாங்க. இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இன்றைய இளைஞர்கள் வந்து புதுசு புதுசாக வர்றாங்கல்ல, முதல் படத்தில் வந்து பெரிய ஹிட் பண்ணிடுறாங்க. என்னென்னா ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம் தேக்கி வச்சு ஒரு ஒரு கதையை போட்டு போட்டு உருட்டி உருட்டி உருட்டி
ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல வேண்டியது, ரிலேஷன்கிட்ட சொல்ல வேண்டியது, அங்கே சொல்ல வேண்டியது, இங்கே சொல்ல வேண்டியது, சொல்ல 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 அந்த படம் மெருகிக்கிட்டே போகும். ஸோ அதை படமாக எடுக்கும்போது பெரிய ஹிட் ஆகிடுது. அந்த கார்வேன்னு ஒன்று இருக்குங்களா, ஒரு வெற்றி ஒரு ரெண்டு மூணு படங்களுக்கு தக்க வைக்கும். அது அப்படியே ரெண்டு மூணு படம் பண்ணுறாங்க, ஒரு நாலு படத்துக்கு மேலே யாராவது பண்ணுறாங்களா? இப்போ வர்ற இயக்குனர்கள் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தன் படைப்பு அந்த படைப்பு திறனை மறந்துட்டு ஒரு முதல் ரெண்டு படம் ஹிட்டானவொன்னே ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிடறார். அந்த ஹீரோ தூக்கி தோளில் வச்சுக்கிறாங்க. அந்த மாதம் அவங்கள அந்த மாதத்தில் ஓட்டிக்கிட்டு போயிடுறாங்களே தவிர, அந்த முதல் படத்தில் நீ சாதாரண ஆளை வச்சு வெற்றி அடைஞ்சில்லை, வெற்றி பெற்றில்லை, அந்த அந்த கட்சி எங்கே போச்சு உனக்கு? நாங்கள்லாம் வந்து இத்தனை ஹீரோ உருவாக்கியிருக்கோம், மூணு நாள் ஹீரோ உருவாக்கியிருக்கிறோம், பத்து ஹீரோயின்ஸை உருவாக்கியிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து புதுசு புதுசாக இளம் புதுசு புதுசாக போடுவேன், இல்லைன்னா வந்து வளர்ற நடிகளை போடுவேன். அவங்கள போட்டு படம் ஹிட் பண்ணால் தான் ஒரு இயக்குனருக்கு மரியாதை. இல்லைன்னா ரஜினி சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணுறது எனக்கு என்ன பெரிய பெருமை? ஏன்னா நீ படைப்பாளிப்பா. நான் தான் சொன்னே கடவுளுக்கு இணையானவ நீ. நீ ஏன் ரெண்டு படம் சக்ஸஸ் ஆன உடனே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்கள் பின்னாடி ஓடுறீங்க, அவங்கள தூக்கி வச்சுக்கிறீங்க? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயமா தான் எல்லாரும் பார்க்கணும். நான் இன்னமும் கேட்டேன், நான் தைரியமாக சொல்லிட்டேன், நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும். இப்போ வளர்ந்து வர இளம் இயக்குநருக்கு தேவையான ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காருல எஸ்எஸ்சி, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண தட்டி விடுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் என்னென்ன பேசிக்கிறாங்க, கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்களா சார்? ரெகுலராக. இப்போ கடந்த ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு ஒரு இளம் நடிகரோட ஒரு மேடை பேச்சு வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து 40 இயக்குநர்கள்ட்ட வந்து நான் கதை கேட்கும் போது தூங்கிட்டேன், நான் தூங்காத ஒரே ஒரு படம் இதுதான், அந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னது வந்து நிறைய பேர் வந்து அந்த இயக்குனரோட வழி என்னவா இருக்குன்ற மாதிரி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து என்ன சார்? அது அந்த நடிகருடைய மனப்பக்குவம், பக்குவம் இல்லாத ஒரு இதைத்தான் அது காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு மயக்கம். சில வெற்றிகள் வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும். அது அந்த நேரத்தில் நம்ம நிதானமாக பேசணும், நிதானமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா அந்த ஒரு கட்டம் வரும். இப்போ எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரும். வெற்றிகள் வந்து ஒரு போதை மாதிரி, தண்ணி அடித்தா தான் போதை வரும்னு இல்லை, வெற்றியும் ஒரு போதை மாதிரி. அந்த போதையில் நம்ம நிதானப்பட்டுக்கிட்டோம்னா மீதி வாழ்க்கை கரெக்டாக இருக்கும், மீதி ஜேர்னி கரெக்டாக இருக்கும். அங்கே தடுமாறிட்டோம்னா அப்படி தான். இந்த இப்போ டைரக்டர் பற்றி ஒருத்தர் சொன்னீங்கள, நல்ல வெற்றிகள் கொடுத்துட்டு வந்தவர் என்னமோ தப்பு பண்ணியிருப்பார். என்னுடைய இது ஏதோ ஒரு இடத்துல அவர் மிஸ் பண்ணியிருப்பார். இப்போ எப்படின்னா லைஃப் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தடவை தொலைச்சிட்டோம்னா எங்கே தொலைச்சோம்னே தெரியாது. சூப்பர் சார். இப்போது நீங்கள் இயக்குன படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சார், நான் கடவுள் இல்லை. ஸோ இந்த படத்தோட டைட்டிலை கேட்கும் போதே வந்து, ஸோ முன்னாடி எஸ்எஸ்சி சாரோட படங்களில் இருக்க டைட்டிலோட அந்த பவர் வந்து இந்த டைட்டில்லையும் சிகப்பு மனிதன். ஸோ கண்டென்ட் எந்த மாதிரி கண்டென்ட் சார், இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன சார்? காரணம் படம் பார்த்தா தான் புரியும் ஒன்று. அடுத்தது நான் வந்து எனக்குன்னு ஒரு ஜோனர் இருந்துச்சு அந்த காலத்தில், பட்டம் ஒரு இரட்டரை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அவர் கரெக்டாக ஆரோக்கியம் பண்ணலைன்னா அந்த விளக்கு கிடைக்காது, விளக்கு கிடைக்கலைன்னா இருட்டறியாது, இருட்டறி தான். அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த படம் எடுத்தேன், முதல் படம். அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு முத்திரை குத்திட்டாங்க, சட்டம் சந்திரசேகர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். போன அதுலேயும் முந்தின படம் ரொம்ப எனக்கு வந்து என் தலையில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அடி விழுந்த மாதிரி எனக்கு. ஏன்னா நீலாம் இப்படி ஒரு படம் எடுக்கிற அப்படின்னு பப்ளிக்கும் சரி, உங்களை மாதிரி மீடியா பீப்புளும் சரி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. அது எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதில் வந்து ஒரு ஒரு தவறான பேரை எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். சரி, சந்திரசேகர்னா இப்படி ஒரு கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் இந்த பழைய ஜோனர் அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டேன்.
ஆனால் அதை இன்றைக்கி ட்ரெண்டில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையில் அதை வந்து நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர்ற நியூ டைரக்டர்ஸ் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க, அந்த அவங்களோட நான் போட்டி போட்டு எடுத்துருக்குறேன். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த அதில் சொல்லியிருக்கேன். ஒரு தீயவர்களை அழிக்கணும்னு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை கடவுளுக்கு லெட்ரு போடுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? அந்த கடவுளுக்கு போடுகின்ற அந்த கடிதத்தில் கேட்கப்பட்ட அந்த அந்த குழந்தை கேட்கப்பட்ட கேள்வி நடக்குதா இல்லையா? இதுதான் கதை. ஓகே சார், படத்தோட ஃபங்க்ஷன்லேயுமே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சமுத்திரகனி சார் வந்து பல படங்களில் பிஸியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் டேட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இந்த கேரக்டரில் அவர்னால் வந்து இருந்து வெளியே வர முடியல, ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் அப்படியே படத்தோட ஷூட்டிங் போச்சு. அதான் அவர் நல்ல கலைஞனுக்கு உண்டான இது சமுத்திரகனிட்ட. அவர்கிட்ட நான் பார்த்தது வந்து பணம்லாம் அவருக்கு செகண்டரி, சம்பளம் செகண்டரி, ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கணும்னு தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சா அதுக்குள்ளே போயிடுறார் அவர். அதே போல் இதில் வந்து முதல்ல வந்து என்னுடைய வயசு நீங்கள் 70 78 வயசு 79 வயசு இல்லையா, சரி ஒரு சீனியர் டைரக்டர்கிட்ட நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு தான் வந்தார் அவர். ஆனால் முதல் நாள் ஷூட்டிங்லேயே நான் அவரை பிடிச்சிடுத்துட்டேன். நான் அந்த காலத்து டைரக்டர் இல்லை, நான் இப்போ இருக்கிற டைரக்டரு, அப்டேட் ஆகிக்கிட்டே வரேன் நான். இந்த புது இயக்குனர்கள், நல்ல இயக்குனர்கள் புதுசு புதுசாக வர்றாங்கல்ல, அவங்க படங்களையெல்லாம் வந்து தவறாமல் நான் பார்த்துருவேன். ஒரு தடத்துக்கு 2 கூட பார்ப்பேன். அவங்கள பாராட்டவும் நீங்கள் என்னையுமே தவறு? ஆமாம் ஆமாம், நான் பயங்கரமும் பாராட்டுவேன். பாராட்டு ஒருத்தனுக்கு, ஒரு நல்ல ரசிகனுக்கு பாராட்ட தெரியணும்ப்பா, வயிற்றுச்சல் படக்கூடாது. என்னடா திடீர்னு வந்தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம இது பண்ணோம்னா நம்ம அப்போவே வந்து அப்டேட் அவுட்டேட்டட் ஆகிடும். கண்டிப்பாக அவனை ரசிக்க ஆரம்பித்தோம்னா அப்டேட் ஆகிடும். உத்த செருப்பு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பார்த்திபன் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஆஃபீஸில் இருக்கேன் சார் என்னான்னு கேட்டார். நான் ஒன்றுமே சொல்ல ஃபோனை கட் பண்ணிட்டேன், நேராக ஆஃபீஸ் போய் காலில் விழுந்துட்டேன். நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை சார், என்ன சார் அது, ஒரு தனியாள் உட்கார்ந்துக்கிட்டு 2 மணி நேரம் எங்களை வந்து சீட்டில் உட்கார வச்சு யாரால முடியும் இப்படி திங்கிங்களா? அதுக்குடிய அவார்டு கிடச்சிது. இப்படி நம்மளால் ரசிக்க முடிஞ்சாதான் நான் வந்து இன்னொருத்தனை ரசிக்க வைக்க முடியும். இப்போ நீங்களே சொன்னீங்க, கிட்டத்தட்ட 78-79 வயசு தாண்டிடுச்சு அப்படின்றத நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இப்போ 80 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து படங்கள் வயசு ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம மனசு எப்படி இருக்குது, நான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் புரியுதா, தப்பாக சொல்லிட்டாதீங்க, ஒய்ஃபை தான் லவ் பண்ணுறேன் வேறு யாரும் இல்லை. சந்திரசேகர் ஏதோ லவ் பண்ணிகிட்ருக்காரோ யாரடா அப்படின்னு போட்டு அதை வேற கிண்டி. சந்திரசேகர் லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு போட மாட்டீங்க, விஜயோடைய அப்பா அவங்கள லவ் பண்ணிகிட்ருக்காரா இப்போ யாரா அப்படின்னு போட்டு ஒண்டி நொங்கு எடுத்துருவீங்க. அதனால் ஒரு படைப்பாளிக்கு வந்து ஏஜே கிடையாதுமா. கண்டிப்பாக ஏஜே வந்து அவன் நினச்சி பார்க்காதவன் தான் உண்மையான படைப்பாளி. ஏன்னா அவன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, டெய்லி நாங்கள் வந்து கதாபாத்திரங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். வி ஆர் க்ரியேட்டர்ஸ். க்ரியேட்டருக்கு வயசு கிடையாது, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், ஹாப்பியாக, முதல்ல ஹாப்பியாக இருப்பேன், எப்பவும் எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக, ஒரு ஜாலியான பேர் வழி. ஜாலினாலும் அதுக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஹாப்பியான பேர் வழி. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு படம் எடுத்துருக்கிறேன். அவரை இன்வால்வ் பண்ண வச்சு அவர் திருப்பி ஃபுல்லாக அந்த படத்தை முடிச்சுட்டு அவரை போக வச்சதே எனக்கு பெரிய வெற்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ வந்து நான் கடவுள் இல்லை படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த கண்டென்ட் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த வெற்றியை பார்க்கறதுக்கு நாங்களும் ரொம்பவே ஆசையாக இருக்கும். அடுத்தது உங்களோட நடிப்பு சம்மந்தப்பட்ட படங்களும் சரி, இயக்குநராகவும் நீங்கள் அடுத்தது பயணிக்கணும் அப்படின்றது எங்கள் டீமோட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த பேட்டி பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தில்
அவர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு ஸ்லிம் ஆகிட்டு வந்து நின்றுட்டார். இனிமேல் அப்படி தான் என்னை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொடுப்போம். மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு மைண்டே சொல்லணும், நம்ம மைண்டு சொல்லணும், நம்பர் 1.5 நம்பர் 2.5 சொல்லு, அவ்வளோதான் சார். விஜய் சாரோ ரஜினி சாரோ இவங்கெல்லாம் பண்ணுறப்ப என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு இமேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் பில்டப் பண்ண ஸ்டேட்டஸ் அது. நம்ம ஒரே நாளில் உடச்சி விடக்கூடாது. ஏன்னா சிவாஜி அசிஸ்டண்டாக இருக்கும்போது மாஸ்டர் ஒன்று கம்போஸ் பண்ணிட்டு போனோன்னு என்கிட்ட வருவார், செல்வா நீங்கள் ஒன்று பண்ணிங்களா அது நல்லா இருந்துச்சு ஒரு தடவை பண்ணி காட்டுங்களேன்னு கேட்பாரு. ஏன்னா இன்டர்ஃபியருங்கிறது என்னென்னாச்சுன்னா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் நான் உள்ளது மூக்கன் உழைச்சி கேட்டுக்கிட்டு நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னோடய இன்வால்மெண்ட்டில் இதை கேட்டுட்டேன், அதனால தான் அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். தப்பு ஒரு அற்புதமான வார்த்தை எனக்கு சொன்னார், அஜித் சாருக்கு டானா தலைவராக நடித்ததுனால பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விட்ட ஒரு பெரிய நடிகராக ஆக்கி விட்ட படம் ஃபைட் ஸ்டைலே மாற்றினதே அருண் விஜய் சார். டே விக்டர் இதுதான் வாட் டைம் கிளைமேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி சாரும் அவரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய ஃபைட் பண்ணிட்டு போகிறோம். டப்ப 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 டப்பன்னு ரெண்டு பேரும் அடிக்குது, அடித்து டாக்டர் அடித்தோடனே அண்ணா சூப்பர் நான் ஷாட் ஓகே நான் நைஸ் ஷாட் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லு.